Dear plus one students, today we are going to see the portrait of Our Lady. The portrait of Our Lady written by Khushwant Singh. In this lesson, we are going to see the attachment of the grandson with the grandma. Now, we will see it in the Tamil version. Tamil valli manavargalukku idu puriyum vannam Tamil la vande idu explain pannirukken. Now we will straight away go to the points that are going to be on the board. Whiteboard la points irukku. Idha base panni and the Tamil explanation paapom. Ipa and the thalaippu pathina the portrait of a lady by Khushwant Singh. The portrait appadina oru padam illadhu oru pugai padam ennu vechikalam. Oru pennudaiya pugai padam endradhu dhaan adanudaiya artham. Idha eludhiyavar vandhu Khushwant Singh அப்படிங்கிற இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர், அதாவது இந்திய நாட்டைச் சேர்ந்த ஆங்கிலம் எழுதுகிற ஆங்கிலத்தில் எழுதுகின்ற எழுத்தாளர். இப்போ நம்ம ஒரு அஞ்சு தலைப்பில் இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு பார்த்திங்கன்னா கிராண்ட்மதர்ஸ் அப்பியரன்ஸ். முதல் எடுத்தோன்னா அவங்களுடைய பாட்டி, கிராண்ட்மதர்னா பாட்டி, பாட்டியினுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல விவரிக்கிறார். அதை எப்படி சொல்கிறாரு, அந்த அம்மா வந்து குள்ளமாக இருந்தாங்க, குண்டாக இருந்தாங்க, அதே மாதிரி ஸ்லைட்டாக பெண்டு எப்போவுமே நடக்கும்போது சாஞ்சி சாஞ்சி நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய துணி வந்து ஸ்பாட்லெஸ் ஒயிட் க்ளோத்ஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போவுமே தூய்மையான வெண்மையான ஆடையை அவங்க பாட்டி அணிந்திருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ரொம்ப வயதான காலத்தினால கன்னத்துலலாம் ரொம்ப சுருக்கம் இருந்தது, அதை தான் ரிங்கிள்டு ஃபேஸ் அப்படிங்கிறாரு. சுருக்கம் நிறைய இருந்தது ரிங்கிள்டு ஃபேஸுங்கிறார். அப்புறம் அவங்க பாட்டி எப்போவுமே வாய் விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஜபம் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம்மா, அதாவது பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க கடவுள்கிட்ட. அதை வந்து இன்ஆடிபிள் ப்ரேயர் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். வெளியே கேட்காது, ஆனால் மனவெளி ஜபம் சொல்லுவாங்க, அதை மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிகிட்ருக்கிற ஜபம். ஆனால் இருந்தாலும் அவ்வளோ வயதானத்துலேயும் ஷீ லுக்ட் பியூட்டிஃபுல், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செரினிட்டி, அவங்கள பார்த்தாலே ஒரு அமைதிக்கான ஒரு தோற்றமாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறாரு. இதுதான் அவங்களுடைய தோற்றமாக இந்த பாடத்தின முதல்ல சொல்கிறார். அடுத்தது கிராண்ட் மதர்ஸ் கேர். அந்த பாட்டி, அவங்களுடைய பாட்டி எப்படி இந்த ஆத்திரை வந்து கவனிச்சிக்கிட்டாங்க, பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா வந்து டவுனில் போய் வேலை தேடி போயிருக்கும்போது இந்த வில்லேஜில் நம்ம ஆத்தர் குஷ்வந்த் சிங்கை பார்த்துட்டு அவங்க பாட்டி. அது என்ன பண்ணுவாங்க, காலையில் வெக்கிங் அப் இந்த மார்னிங், காலையில் இருந்துச்சு காலையாக இருந்தாலும் அவரை வந்து எழுப்பி அதுக்கப்புறம் கிளீன் த ஸ்லேட் அண்ட் பிளாஸ்டர்ட் ஹிஸ் உட்டன் ஸ்லேட், அதாவது ஸ்லேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதை வந்து நல்லா தொடச்சி அதுக்கு மேலே அந்த விபூதி இந்த மாதிரிலாம் இட்டு அப்புறம் அது கூட சாக் பீஸ் இதை எழுதுறதுக்குள்ளே வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அவரை மார்னிங் ப்ரேயர் சொல்ல வைப்பாங்க. அப்புறம் மொனாட்டன சிங் சாங், எப்போவுமே அவரை குளிப்பாட்டும் போதும் அவருக்கு ட்ரெஸ் பண்ணி போடும் போதும் ஒரு பக்தி பாட்டு ஒன்று அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவரை கொண்டு போய் அந்த குரு, அதாவது டெம்பிள் பக்கத்தில் தான் அந்த ப்ரைமரி ஸ்கூல் இருந்தது, அங்கே வந்து அவர் படிக்க வைக்கும்போது இவங்க போய் அந்த டெம்பிளில் வந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸை ரீட் பண்ணுவாங்க, அந்த புனித நூலை அவங்க வாசிப்பாங்க. ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்க வீட்டில் இருக்கிற பழைய சப்பாத்தியெலாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது அங்கே அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த டாக்ஸ்க்கு அதை அவங்க போடுவாங்க. அதுதான் வந்து அவங்க பாட்டி வந்து இவரை எப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறார், அதாவது தொடக்க பள்ளி வந்து கல்வி வந்து அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு டெம்பிள் அட்டாச்சாக இருந்தது. அப்போ அந்த டெம்பிள்னால் அந்த கோயில் ப்ரீஸ்ட் தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அச்சாரம் சொல்லுவாங்களா, ஆல்ஃபபெட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடி. அதே மாதிரி என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மார்னிங் ப்ரேயர், காலை ஜபம் எப்படி சொல்கிறதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேட்ரியாட்டிக் சாங்ஸ், அதாவது தேசபக்தி பாடலும் அவர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஆனால் இந்த இதே இது அவங்க டவுனுக்கு போயிட்டாங்க, இந்த வில்லேஜை விட்டுட்டு. அப்போ டவுன் ஸ்கூல், சிட்டி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ரைமரி எஜுகேஷனில் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சயின்ஸு, மியூசிக். ஆனால் அங்கே சிட்டி ஸ்கூல்ஸில் இந்த ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி பற்றியே ஒன்றும் இல்லை, கடவுள் ஜபம் இல்லை, அதை ஸ்கிரிப்சர்ஸை வாசிக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் அவங்களுடைய பாட்டிக்கு பிடிக்காமல் போச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டி வந்து இவர் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரைமரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷனை முடிச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபாரின் போகணும்னு
ஐடியா பண்ணி ஃபாரின் கிளம்புறாரு. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க பாட்டி எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. ஏன்னா அவங்க வந்து ஷீ அப்ரிஷியேட்டட் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன், நல்ல ஒரு படிப்பு பேரனுக்கு வேணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவரை வழி அனுப்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. அதே மாதிரி அவங்க அந்த சிட்டிக்கு வந்தோடனே அவங்களோட பொழுதுபோக்கே என்னவாக இருந்தது அப்படின்னா, அவங்க வீட்டு அந்த வராண்டாவில் வந்து அங்கே வரக்கூடிய அந்த குருவிகளுக்கு தானியங்களை போட்டு அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாக இருந்தது. அவங்க வீட்டில் நடக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாத்துக்கும் அவங்க பாட்டி வந்து ஒரு சைலன்ட் ஸ்பெக்டேட்டர், அதாவது அமைதியாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டிருந்த ஒரு நபராக இருந்தாங்க. இப்போ ஐந்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கிராண்ட் மதர் செலப்ரேஷன். அதாவது என்னென்னா, இந்த குஷ்வந்த் சிங் அவர்கள் வந்து வெளிநாடு போய் படிச்சுட்டு ரிட்டன் வராரு. ரிட்டன் வரும்போதும் அவங்க பாட்டி வந்து அவரை வரவேற்பதற்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் கூட்டிட்டு நிறைய பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய செலப்ரேஷனே பண்ணுறாங்க அவங்க பாட்டி. என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் கம்மிங் ஆஃப் த வாரியர்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு வெற்றியை முடிச்சுட்டு போர் வீரர்கள் வந்து தங்களுடைய நாட்டுக்கு தங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய இதை சொல்லுவது வண்ணம் இருக்கிற ஒரு பாடலை சத்தமாக பாடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சிங் சாங்கில் இருந்ததுனால அடுத்த நாள் அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போய் படுத்து படுக்க ஏறுறாங்க. அது மட்டும் இல்லை, டாக்டர் சாதாரண காய்ச்சல் தான் அப்படிங்கிறாரு. இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ தன்னுடைய நேரம் நெருங்கிருச்சு, நான் அவங்களுடைய வாழ்க்கை முடிய போதுன்னு. அதனால் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு எப்பவும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ரோசரி கையில் உருட்டு மணியை உருட்டி ஜபம் சொல்கிறத கையில் வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக அமைதியாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கையிலேருந்து அந்த ரோசரி நழுவி விழுகுது, உடனே அவங்க இறந்துடுறாங்க. இந்த மொத்த பாடமும் பார்த்திங்கன்னா, குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டிக்கும் உள்ள உறவை அவர் எவ்வளோ வந்து அவங்க பாட்டியை அவருக்கு பார்த்துக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணார்னா, அதை வந்து ஒரு கதையாகவே ஒரு லெசனாகவே எழுதியிருப்பார். அதை நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இது வந்து ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்குள்ள நல்ல ஒரு அன்பான ஒரு உறவை வந்து வெளிக்காட்டுவதாக இருக்குது. நம்மளுடைய வயது முதிர்ந்த நம்மளுடைய பெற்றோருடைய பெற்றோரை நம்ம எப்படி நடத்தணும், அவங்கள்ட்ட எப்படி பாசமாக இருக்கணும், அவங்க எப்படி செய்கிறாங்கிறத நினச்சி பார்க்கணுங்கிறதுக்கு இந்த லெசன் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. இன் ஆர் நெக்ஸ்ட் வீடியோ வி ஷல் சீ த பேராகிராஃப் ரைட்டிங் ஆஃப் திஸ் லெசன், த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி பை குஷ்வந்த் சிங். தேங்க்யூ.